ஹாய் ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், ரொம்ப எதிர்பார்ப்புகளில் இருந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுச்சுனா, மழையால் இன்றைக்கான கேமை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு செஷன் மட்டும்தான் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொத்த டேவே வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறையா பேருக்கு ஒரு கேள்வி எழலாம், ஒருவேளை இந்த மேட்ச் இப்படி மழையினால் ட்ரா ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி எழும். ஓகே, இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து கேன்சல் ஆகிருக்கு. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 5 டெஸ்ட் அப்படின்னா ஒரு நாள் ரிசர்வ் டே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே முன்னாடியே அறிவிச்சிருந்தது, இன்கேஸ் மழையினாலேயோ இல்லை லைட் ஃபெசிலிட்டிஸ்னாலேயோ கேம் வந்து தடைப்பட்டுச்சுன்னா அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க. அதாவது 22 மேட்ச் முடியுதில்ல, 23 வந்து ரிசர்வ் டேவாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி கால் ஆஃப் ஆனது, அது 23 அன்னைக்கும் நடக்கும். ஓகே, இதுலேயும் நிறைய பேருக்கு கேள்வி எழலாம், அப்படியும் 23 போய் மேட்ச் ட்ரா ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, யாரை வந்து வின்னராக அறிவிப்பாங்க அப்படிங்கிற வந்து கொஸ்டின் வரும். அதுக்கு வந்து விடை என்னென்னா, இது வந்து இனாகுரல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புங்கிறதுனால ட்ரா ஆனிச்சுன்னா ரெண்டு பேருமே வின்னராக ஐசிசி அறிவிக்க போகிறாங்க. இந்தியாவும் வின்னர், நியூசிலாண்டும் வின்னர் அப்படின்னு அறிவிக்க போகிறாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். பாய், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.